ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு ராக் ஷேரிங் சீரீஸ். நம்ம லாஸ்ட் விளாக் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் மெயில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். ஸோ அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விளாக் பார்க்கறதுக்கு மேலே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கோட்டயம் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கிறோம். ஸோ இங்கிருந்தால் இன்றைக்கி நம்ம ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் இந்த ட்ரெயின் விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரெயின் விளாக்காக தான் இருக்க போகுது. சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்னீங்களே ராக் ஷேரிங் சீரீஸ்னால் என்னென்ன, ஸோ அதை பற்றி சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், கோட்டயமில் இருக்கோமா? ஸோ கோட்டயமில் இருந்து எர்ணாகுளம் போக போகிறோம். ஸோ ராக் ஷேரிங் சொன்னோம்ல, அப்போ ராக் ஷேரிங்கில் இது என்னென்ன ட்ரெயின் எந்தெந்த ஊருக்குலாம் போதோ அதெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பெஷல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன விளாக்லாம் வரப்போகுதுன்னு ஸோ அது தெரிஞ்சால் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம கோட்டயம் டு எர்ணாகுளம் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ரெயினோட ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 06434, கோட்டயம் டு எர்ணாகுளம் அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் ஸ்பெஷலாக தான் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் 5:20 வந்து கோட்டயம்லேருந்து டிபார்ட் ஆகி ஈவினிங் 6:55 வந்து எர்ணாகுளம் போய் சேரும். ஸோ டோட்டல் ஜேர்னி வச்சு நமக்கு 1 hour 35 minutes தான். பட் என்ன தான் இந்த அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ் வந்து எக்ஸ்பிரஸ் கூட வந்து ராக் ஷேரிங் இருந்தாலுமே இந்த ட்ரெயினில் வந்து ஒரு சில கோச்சஸ் வந்து நம்ம ஏறக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஜேர்னியில் நான் சொல்கிறேன். நம்ம ட்ரெயினோட ஃபஸ்ட்டு அஃபிஷியல் ஹால்ட்டான 8:00 ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். இந்த ட்ரெயினில் என்னோடய டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னா ஜஸ்ட் 35 தான். இந்த 35 rupees டிக்கெட் வச்சு நீங்கள் ஸ்லீப்பர் கோச்சில் கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சில கோச்சஸில் வந்து நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அதை வந்து அடுத்த வர ஸ்டேஷனில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம். டென் மினிட்ஸ் டிலேவோட நம்ம வைக்கம் ரோடு ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கோம். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கோச் என்னென்னா, நமக்கு அங்கே லோக்கலிருந்து பார்த்திங்கன்னா 3 unreserved கம்பார்ட்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஏசி கோச்சஸ் இருக்கும். அதை தாண்டி அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆக்சஸ் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து S1 S2 கோச்சஸ் இருக்கும் ஸ்லீப்பர், அதில் நம்ம ஏறக்கூடாது. ஏன்னா அது வந்து லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான். S3 இப்போ நான் இருக்கிறது S6, S3
லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் நம்ம எதுலனாலும் ஏறிக்கலாம், எல்லாமே ஸ்லீப்பர்லாம் ஏறிக்கலாம், அன்ரிசர்வ்லாம் ஏறிக்கலாம். இப்போ நம்ம ட்ரெயினில் ஏறிக்கலாம். என் சீட்டு ஸோ ஜாலியாக நான் வந்துக்கிட்டுருக்கேன். யாரும் இல்லை. டென் மினிட்ஸ் டிலேவோடு நம்ம பிறவம் ரோடு ஸ்டேஷன் ரீச் ஆகியிருக்கோம். நான் திருவனந்தபுரத்துலேருந்து கோட்டையம் வந்து எப்படி வந்தேன்னா, நம்ம மார்னிங் மெயில் எக்ஸ்பிரஸில் இறங்கினதுமே மதியம் என்னோட லன்ச்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 12:30 பார்த்திங்கன்னா கேரளா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கிளம்பும். ஸோ அதில் வந்து கோட்டையம் வரைக்கும் நான் வந்தேன். அதுக்கு நான் வந்து புக் பண்ணிட்டு தான் போனேன், பட் வந்து அதுக்கு நான் பிளாக் எடுக்கல. ஏன்னா ஒரு பிளாக் எடுத்தால் கொஞ்சம் டயர்டாக இருக்குமா, ஸோ அதனால் நான் நல்லா தூங்கிட்டேன். தூங்கி கோட்டையம் வந்துட்டு கோட்டையமில் வந்து நமக்கு வந்து ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்குது, நீட்டாக இருக்குது, 1 hour வந்து 30 rupees தான். ஸோ அங்கே தான் நான் வந்து குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த பிளாகை நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கோட்டையமில் வந்து வெயிட்டிங் ஹால் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொட்டி சேம் 10 minutes டிலே. நம்ம ட்ரெயினோட லாஸ்ட்டு இன்டர்மீடியட் ஹால்ட்டான திருப்பணி துறாவுக்கு வந்து 10 minutes டிலேவோட ரீச் ஆகிருக்கோம். நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் எர்ணாகுளம் ஜங்ஷன் தான்.
இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் டவுன்லேருந்து வர்ற லைன். நம்ம இப்போ இந்த லைனில் போயிட்டு எர்ணாகுளம் ஜங்ஷனில் போய் ஜாயின்ட் ஆக போகிறோம். இப்போ நம்ம பார்த்த பாலருவி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் தான் வந்திருக்கோம். நம்ம காலையில் கூட வந்த ட்ரிவாண்ட்ரம் மெயில் சூப்பர் ஃபாஸ்ட்டும் இந்த லைனில் தான் வந்துச்சு. இந்த மாலை வேலையில் பாருங்களேன் எவ்வளோ செக்கச்சவையர்னு, செக்கச்சு வந்த வானம் பாங்களா, இதுதான் போல். அப்படியே பார்த்தீங்கன்னா பஸ்ஸை பார்க்கவும் அழகாக இருக்குது, வால்வோ இருக்குது, ஸ்கேனியா இருக்குது, நம்ம ஆன வண்டி இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் டீசல் லோக்கோ ஷெட்டு. ஸோ அந்த எர்ணாகுளம் டீசல் லோக்கோனாலே அந்த ஆரஞ்சு லிவரி தான், அதை பாருங்களேன். நம்ம ட்ரெயின் ஜேர்னி ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு வந்து எர்ணாகுளம் ஜங்ஷன் ரீச் ஆயிருச்சு. இந்த குட்டி ட்ரெயின் வாக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்குறவங்க இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நெக்ஸ்ட் வ்ளாக் வந்து என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வ்ளாக் தான் நான் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் அதை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ அன்டில் தென் டாட்டா.